வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். இன்னைக்கு தேதி March 23, 2022. இது டிவிடி எபிசோட் 817. ஓப்போ K10 லான்ச் பண்ணாச்சா? அவங்களோட கே சீரிஸ் 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 680 வச்சு K10 போட்டு 10K ஸ்டிக் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸா? சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அந்த ஸ்னாப் டிராகன்? என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு? ஓ, 680? அதுக்கு என்ன சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்? அவ்வளவு நல்ல ப்ராசஸர் அது? தெரியலையே, கிட்டத்தட்ட எல்லா ஸ்பெக்ஸும் அந்த A96 மாதிரி தான் இருக்கு. அது ஆமால, அதே போன் மாதிரி, அதே 680 இருக்கு, அதே அப் டு 8GB ரேம் இருக்கு, 6.5 இன்ச் 90Hz டிஸ்பிளே இருக்கு. ஆனா வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டா? இது வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட். ஓகே, சோ அதனால பேட்டரியில கொஞ்சம் சேவ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. 30-90 வரைக்கும் இருக்கு. டெடிக்கேட்டட் ஸ்லாட் இருக்கு. ஆண்ட்ராய்டில் வந்து ஆண்ட்ராய்டு 12 கிடையாது, அவங்களோட ரெனோ சீரிஸ் தான் ஆண்ட்ராய்டு 12. ஆமா, இது வந்து ஆண்ட்ராய்டில் வந்தா இருக்கு. அப்படியா? சோ அது ஆண்ட்ராய்டு 12 வரும்ல? வரும், ஆனா எப்போ வரும்னு சொல்லல. சோ வண்டர்ஃபுல், சூப்பர். 50MP கேமரா, சாம்சங் J1 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. 2MP டெப்த், 2MP மேக்ரோ இருக்கு. அந்த பேக் தான் ஓவர் பில்டப்பா இருக்கு. பேக்ல என்ன? பேக்ல வந்து அந்த க்ளோ டிசைன்ல ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட். ஆனா இங்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஓட்டுது. தெரியல. வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஏ சீரிஸோட கொஞ்சம் 2 கிராம்ஸ் கம்மியா இருக்கு. அது 191, இது வந்து 189. ஆனால் ஹெவி தான். சரி, 14990 வந்து 6128க்கு, 8128 வந்து 16999, 17,000 எக்ஸ்ட்ரா, 2,000 ஒரு 2GB ரேம்க்காக. ஒன் இயர் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் வேற இருக்கும். Flipkart quick 90 minute delivery ஆ? செலக்ட் பின் கோட்ஸ்க்கு வந்து 90 minute delivery பண்றாங்களா Flipkart? ஓகே, இப்ப இந்த சொமேட்டோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, 10 minute delivery. அது நடுவில் Flipkart இப்ப 90 minute delivery கொடுக்குறாங்க. சரி, அடுத்து March 29th சேலு, ஓப்போ என்கோ A2. இது அவங்களோட பட்ஜெட் தான், 2,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா ஏஎன்சி கிடையாது. அவன் 2,500 ரூபாய்க்கு, நேத்தி 2,000 ரூபாய்க்கு ஏஎன்சி வந்து சில போட்டு. ஆமா, இது வந்து ஏஎன்சி கிடையாது. கூப்பிட்டாங்களா? சரி, இல்லவே இல்லையா? இல்ல, இதுக்கு முன்னாடி வந்து என்கோ பட்ஜெட் ஒன்னு வந்துச்சு. ஆமா, அது 2,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. ஆமா, இது வந்து 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ஆமா, சோ இதுல ஆனா ஃபீச்சர்ஸ் ஏதாவது டிஃபரன்ஸ்? ஃபீச்சர்ஸ் வந்து டிரைவர்ஸ் வேற டிரைவர்ஸ் இருக்கு. அதே 24 hours பிளேபேக் தான். ஆமா, ஆனா கொஞ்சம் பெரிய டிரைவர்ஸ், அதுல 10mm ரொம்ப சின்ன டிரைவர்ஸ் தான் இருந்துச்சு. இதுல 13mm டிரைவர்ஸ் தான். ஆமா, 13.4mm டிரைவர்ஸ் தான். அதனைக்கும் இந்த இது கூட கிடையாது, இது டிசைன்ல இயர் டிப்ஸ் டிசைன் கிடையாது. இது ஏர்பாட்ஸ், ஏர்பாட்ஸ் மாதிரி அப்படியே மாதிரி இருக்கு. நீங்க கன்ஃபியூ வெளியில எடுத்துட்டு மேபி ஏர்பாட்ஸ் கேஸ்க்குள்ள போடலாம். இந்த கேஸ் வந்து ஃபுல்லா ட்ரான்ஸ்பரன்ட் கிடையாது, அந்த லிட் மட்டும் ட்ரான்ஸ்பரன்ட் லிட் தான். அதான், எப்படி நம்ம ஏர்பாட்ஸ் எப்படி காப்பி பண்ணிருக்கேங்க, அத காமிக்கலாம். கரெக்டா லிட்ல இருந்தே காமிக்கலாம். அது தவிர வந்து 24 hours டோட்டல் பிளேபேக் இருக்கு. அப்புறம் 3.5 கிராம்ஸ் வந்து அந்த சிங்கிள் இயர்பட் வந்து 3.5 கிராம்ஸ் தான். லோ லேட்டன்சியும் இருக்கு, 80 மில்லி செகண்ட்ஸா அதை போட்டு. ஓகே, அது தவிர ப்ளூடூத் 5.2 இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேற டிஃபரெண்ட், அந்த ஈக்குவலைசர் செட்டிங்ஸ்லாம் இருக்கு போல் இருக்கு. இல்லை ஆப்ஸ் போட்டு இதுவும் வந்துருக்கு. வேணும்னா வந்து மோஸ்ட்லி ஆப்ஸ் போட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், வந்திருக்கு இதுவும் ரிவ்யூக்கு. என்ன கூடிய சீக்கிரம் வந்து வீடியோ போடுறேன். ஓகே, இதுவும் March 29 தான் சேல். இதுக்கு ஆஃபர் ப்ரைஸில் எதுவும் மென்ஷன் பண்ணலை.
24,999 இருக்கு ப்ராடக்ட். சரி ஓகே. ஆனா இதே ரியல்மியா இருந்தா ஃபர்ஸ்ட் சேலுக்கு வந்து நாங்க கம்மியா தருவோம் லான்ச் ஆஃபர்ஸ் போட்டு சொல்லுவாங்க. ஆமா. அடுத்து சாம்சங் கேலக்சி M53 லீக் ஆயிருக்கு. லீக் ஆயிடுச்சா? நான் லான்ச் டிமென்சிட்டி 900 யூஸ் பண்ண போறாங்களா என்ன? 778 ல இருந்து எதுக்கு 900 போறாங்கன்னு சத்தியமா தெரியல. 700 ஒரு நல்ல போனா இருந்துச்சு அது. ஆனா 30,000 லான்ச் பண்ணி ஆஃபர் பிரைஸ் எல்லாம் இப்ப வந்து 125K வந்துருக்கு. மோஸ்ட்லி இது வந்து லான்ச் போதே 125K வரும்னு நினைக்கிறேன். இவங்க இங்கதான் டார்கெட் பண்றாங்க. இருக்கு ஆனா எவ்வளவு அப்டேட்ஸ் வரும் இது வரைக்கும் தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல வந்து 2-3 இயர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எம் சீரிஸ் மத்த போன்ஸ்க்குலாம் 4 குடுக்குறாங்க. சரி 4 இதுல மேக்ஸிமம் 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஆது வரும். 2 கண்டிப்பா வந்துரும். ஆண்ட்ராய்டு 12 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்துச்சுனா 13 14 கண்டிப்பா வரும். எனக்கு தோணுது இது 30 இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல லான்ச் பண்ணிட்டு 3 இயர்ஸ் ஆஃப்டர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் பண்ணுவாங்க. ஆனா என்ன இதுலயும் சார்ஜர் தூக்கிடுவாங்களா? 5000 எம்ஏஹெச் பேட்டரி 25W சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். போன இதுல வந்து 15W சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. அது கூட கிடையாது சார்ஜர் தூக்கிடுவாங்கன்னு தான் ரூமர் இருக்கு. இருக்காது. அதுலும் தூக்கிட்டாங்களே சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து நல்லா இருக்கு. போனதுல இல்லைன்னு நினைக்கிறேன். M52 சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் ஏ சீரியஸ்ல மட்டும்தான் இருக்கு சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ். ஓகே ஓகே. இது எக்ஸ்பெக்டட் வந்து Q2 சோ மோஸ்ட்லி ஜூனுக்குள்ள லான்ச் ஆயிடும் நினைக்கிறேன். ஓகே. ஏப்ரல் மே ஜூன். ஆமா ஜூனுக்குள்ள எக்ஸ்பெக்டட். அடுத்தது ஐபோன் 14 ஸ்கிமேட்டிக்ஸ் லீக் ஆயிடுச்சு. ஐபோன் 14 ப்ரோ மேக்ஸ். இது என்னது? இது நார்மலா ரெண்டர் லீக் பண்ணுவாங்க, இது இப்ப ஸ்கிமேட்டிக்ஸா லீக் பண்ணாங்களா? ஸ்கிமேட்டிக்ஸ்ல ஃபுல்லா டைமென்ஷன்ஸ் எல்லாமே லீக் ஆயிடுச்சு. எக்ஸாக்டா அதோட அந்த எவ்வளவு பின்னாடி கேமரா சைஸ் இருக்கும், கேமரா பம்ப் இருக்கும், எல்லா டீடைல்ஸுமே லீக் ஆயிடுச்சு. எம்எம் வரைக்கும் கரெக்டா மெஷர்மெண்ட் போட்டிருக்காங்க. 70-70 இது என்னன்னா கேமரா பம்ப் வந்து இந்த வாட்டி பெருசா இருக்குமா? ஓ 14 ப்ரோ மேக்ஸும் 13 ப்ரோ மேக்ஸும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் இருக்கும் ஹைட்டு. 160.7 160.8. ஆனா வந்து இது 7.85 mm இருக்கும் அப்படின்னு போட்டு போன ஜென்ரேஷன் 7.65 mm போன 13 ப்ரோ மேக்ஸ். இதுல வந்து 7.85 கொஞ்சம் இன்க்ரீஸ் 0.2 mm வந்து திக்கர் ஆயிருக்கு. அதுக்கு மேல கேமரா பம்பும் கேமரா பம்ப் வந்து 4.17 mm இருக்குமா? போன இதுல வந்து 3.6 mm. இதுல வந்து 4.17. அதுக்கப்புறம் எல்லா சைடும் ஓகே. அது தவிர அந்த பஞ்சுவல் ஃப்ரண்ட் அதுவும் லீக் ஆயிடுச்சு. என்ன லூஸ் இந்த பில் ஷேப்டு பில் ஷேப்னு சொல்லணும். ரெண்டு ஜாயிண்டா இல்ல, தனித்தனியா தான் இருக்கு. கொஞ்சம் வியர்டா இருக்காதா? ஏன் அட்லீஸ்ட் ஒரு 3 ஹோல் பில் ஷேப் போட்டானா ஓகே, ஓரளவுக்கு ஓகே. ஒரு இதுல வந்து ஃபேஸ் ஐடி இருக்கும், கேமராக்குன்னு தனியா ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான். சோ அது நடுவுல கேப் இருக்கு. அந்த நடுவுல பிக்சல் இருக்குமா? என்னது இது? காமெடியா இருக்கும். நீங்க கண்டென்ட் பார்க்கும் போது ஒரே ஒரு ஒரு கண்டினியூஸ் கேப் வந்துச்சுன்னா ஓகே. நான் நாட் காலம் அப்படிதான் இருந்துச்சு. இது இப்போ கேப் இருக்கும், ஒரு பிக்சல்ஸ் இருக்கும், அதாவது டிஸ்பிளே இருக்கும், திருப்பி ஒரு கேப் இருக்கும். என்னது காமெடின்னு தெரியல. ஏன்னா ஆப்பிள் ஏதோ டிசைன்ல சொல்லுவாங்க மோஸ்ட் அட்வான்ஸ் டிஸ்பிளே, மோஸ்ட் அட்வான்ஸ் கட்டிங் டெக்னாலஜி எல்லாமே சொல்லுவாங்க. கேமரா பம்ப்ல என்ன கேமரா தான் வைக்க போறாங்கன்னு தெரியல. அப்படி
ஃபுல்லாக அப்கிரேட் பண்ண போகிறோம். இது இந்த 14 சீரீஸ்லன்னா அப்கிரேட் பண்ண போயிட்டு 8K வீடியோ ரெக்கார்டிங்காக பெரிய அதுக்காக மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா பெரிய சென்சர், பெரிய சென்சர் இருக்கும். மோஸ்ட்லி ஒரு 50 MP சென்சரா இந்த சென்சர் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அந்த சென்சர் யூஸ், ஆமாம் கரெக்ட் சொல்ல முடியாது. ஏன்னா மினிமம் 32 வேணும்ல, 33 MP தான் 8K ரெக்கார்டிங்க்கு வேணும். ஸோ 64 MP இல்லை 50 MP இல்லை 108 MP என்ன சென்சர் யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். வேறு அடுத்தது ஐஃபோன் 15 சீரீஸோட இதுவும் டீட்டெயில்ஸும் லீக் ஆயிருக்கு. இப்போ 14 பற்றி பேசணும், இப்போ 15 பற்றியும் பேசலாமா? 2023க்காக. ஆமாம் கண்டிப்பாக 2023க்கா. ஆனால் அண்டர் டிஸ்பிளே, அதாவது நம்ம போன இதில் ஸ்கிமேட்டிக்ஸ் பார்த்து அந்த பில் ஷேப் இருக்குல்ல, அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா கட் அவுட் இருக்கு. இப்போ அந்த பில் ஷேப் தூக்கிட்டு அந்த அது சென்டர் ஆகிடுவாங்க. ஆ சென்டர் ஆகிடுவாங்க. அண்ட் அந்த ஃபேஸ் ஐடி கேம், ஃபேஸ் ஐடியோட சென்சர்ஸ் எல்லாமே அண்டர் டிஸ்பிளே போடுவாங்க. ஸோ அண்டர் டிஸ்பிளே கேமரா தானே யூஸ் பண்றாங்க. ஸோ அதோட செகண்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷனா தேர்ட் ஜென்ரேஷன் என்ன ஜென்ரேஷன் தெரியல இப்போ ஆக்சுவலி. ஸோ அந்த ஜென்ரேஷன் இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்டர்னல் எவ்வளவோ ஜென்ரேஷன் போயிட்டாங்க. ஆமா அபிஷியலா ரிலீஸ் பண்றது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணாங்க. இப்போ மோஸ்ட்லி ஒபிஷியல் பப்ளிக் லான்ச் பண்ணும்போது செகண்ட் ஜென்ரேஷன் தான் இந்த வருஷம் வரப்போகுது. ஸோ அதுல ஆல்ரெடி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இதோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் ஐஃபோன் 15 சீரீஸ்ல ஃபேஸ் ஐடி கேமராக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போறாங்க. இனியும் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃப்ரண்ட் கேமரா இனியும் அந்த பஞ்ச் ஹோல் தான் இருக்கும்னு சொல்றாங்க. சோ வெறும் ஃபேஸ் ஐடிக்கு மட்டும் அந்த ஆண்ட்ராய்டு டிஸ்ப்ளே ஆகும். ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமா ஆண்ட்ராய்டு டிஸ்ப்ளே கேமரா வரும். அதுக்கு முன்னாடி Samsung எல்லா கம்பெனியும் ஃபுல் ஆண்ட்ராய்டு டிஸ்ப்ளேல போய்டுவாங்க. அதுக்கு அப்புறம் Apple ஒரு பெர்ஃபெக்ஷன். சரி சரி, ஓகே ஓகே, அது அப்படி தான் வரும். அவ்வளவுதான், வேற எந்த டீடைல்ஸும் இல்ல. இல்ல வேற என்ன டீடைல்ஸ் இல்ல. Samsung தான் manufacture பண்ண போறாங்க. அடுத்து என்விடியா அவங்களோட கேம் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ்ல எக்கச்சக்க RTX GPU A500 புதுசா இருக்கு. ஆக்சுவலா அதுதான் ஹை எண்ட் ஏ சீரீஸ்ல அவங்களோட இதுக்கு. டெஸ்க்டாப்புக்கும் ஹை எண்ட், லேப்டாப்புக்கும் எல்லாத்துக்குமே இந்த 5500 இருக்கு. கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதே 24 GB எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மெமரி பேண்ட்வித்தும் அதே தான். ஆனா இந்த கூட கோர்ஸ் வந்து 10,000 ஆகிருக்காங்க. 8,000 இருந்து 10,000 எக்ஸ்ட்ரா இருக்கு. அவங்களோட ஆர்டி கோர்ஸும் பெட்டரா இருக்கு. ஸோ அதனால அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட், அப்படியே ஃபுல்லா டி ஃப்ளாப்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இது என்ன டெஸ்க்டாப், இது ஒரு டெஸ்க்டாப் GPU ஃபார் மோஸ்ட்லி அந்த பிசினஸ். இது கேமிங்காக இல்லை. ஏ சீரீஸ்னா மோஸ்ட்லி என்டர்பிரைஸ் வெர்ஷன்ஸ்க்கும் இந்த மெஷின் லேர்னிங் அந்த மாதிரி AI பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான லோ ஒர்க்லோட்ஸ்க்கு மட்டும் தான் இது ஆக்சுவலி யூஸ் இருக்கும். கேமிங் அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி 3090 வேற லெவல் பெர்ஃபார்மிங் இருக்கும். 3090 இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னு ஒரே இதுதான் இருக்கும். ஆனா இதுல AI அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுவீங்கல்ல, ரே ட்ரேசிங் வந்து 2x ஃபாஸ்ட், போன ஜெனரேஷன் கம்பேர் பண்ணா 2x ஃபாஸ்டா இருக்கும். அப்புறம் மோஷன் பிளர் ரெண்டரிங், இது வந்து அந்த டிசைனர்ஸ் அவங்க எல்லாம் யூஸ் பண்றது. ரைட் ரைட், கேம் டெவலப்பர்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க அந்த பெரிய பெரிய 3D assets எல்லாம் லோட் பண்றதுக்கு எல்லாமே இந்த GPUs தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது யூஸ்வலி கமர்ஷியல் யூஸ்க்கு, அதாவது கன்சியூமர் யூஸ்க்கெல்லாம் இல்ல. சம காஸ்ட்லயும் காஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்களா? காஸ்ட் அதான் டைரக்டா அவங்க என்டர்பிரைஸ்க்கு தான் செல், B2B சேல்ஸ்ல. ஸோ போன ஜெனரேஷன் கம்பேர் பண்ணும் போது 2x ஃபாஸ்டரா இருக்குமா அந்த இதெல்லாம். லேப்டாப் GPUs வந்து ஏசர், ஏசுஸ், பாக்ஸ் டெக்னாலஜி, டெல், HP, லெனோவோ, MSI
எல்லாமே இங்க ரோல் பண்ண போறாங்க. மோஸ்ட்லி கன்சியூமர்ஸ்க்கு வருமானு தெரியல, மோஸ்ட்லி பிசினஸ்க்கு. கன்சியூமர்ஸ்க்கும் ஒரு ரெண்டு லேப்டாப் வரும், கண்டிப்பா வரும், ஆனா சம காஸ்ட்லியா இருக்கும். நீங்க பாத்துங்க, $5,000-$6,000 அப்படியே போயிட்டே இருக்கும் லேப்டாப்ஸ் எல்லாம். அடுத்து நேத்தி எல்ஜி அவங்களோட வாட்டர் பியூரிஃபயர் லான்ச் பண்ணிருந்தாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் வாட்டர் பியூரிஃபயர் வித் யூஎஃப் அண்ட் யூவி ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஜீரோ வாட்டர் வேஸ்டேஜ். யூஎஃப்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் டெக்னாலஜி, அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பிளஸ் யூவி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க், அதுக்கப்புறம் 7-stage ஃபில்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அதான் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து லாங்காக ஹோல்டு பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நேற்று வந்து வேர்ல்டு வாட்டர் டே ஆமே, அதனால ஓகே சரி. இல்லை நோ வாட்டர் வேஸ்டடா? ஆமாம், ஒன்றுமே இருக்காதா? இருக்காதாமே, ரீசைக்கிள் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வாட்டரையே திரும்பி. அது ஃபுல்லாக பியூரிஃபை பண்ணிட்டு அது மட்டும் தான். அதுக்கப்புறம் ஏன்னா யூஸ்வலாக நம்ம நீங்கள் அக்வாகார்ட்லாம் யூஸ் பண்ணனா, நீங்கள் ஒரு 10 liters ஃபில்டர் பண்ணனா ஒரு 20-30 இது எவ்வளவுன்னு தெரியல. ஃபில்டர் அநியாயத்துக்கு பிரைஸ் இருக்குமே, பிரச்சனை. மெர்குரி லெட் இதெல்லாமே பியூரிஃபை பண்ணும் அப்படினு போட்டுருக்கு. அதுக்கப்புறம் வாட்டர் டிஎஸ் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணும் அப்படின்லாம் போட்டிருக்கு, ரொம்ப கம்மி பண்ணாது அப்படின்னு. வெப்சைட்ல பாத்தீங்க, ஏதோ 250-200 வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணும். அப்படி மெயின்டைன் பண்ணாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற இதெல்லாம் வந்து சில இதெல்லாம் 120 எல்லாம் வேஸ்ட், அப்படி குடிக்கிறது 50-120 எல்லாம் அன்ஹெல்தி, அதெல்லாம் நல்லது இல்ல. சோ இது வந்து அவங்களோட எஸ்டிஎஸ் டேங்க் வாரண்டி இருக்குல்ல, அந்த டேங்க்கே 10 years வாரண்டி குடுக்குறாங்களாம். ரைட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க்கு. இதோட பிரைசிங் வந்து 20,299 போட்டிருக்கு. ஆனா குரோமால நான் பார்த்தேன் ஆன்லைன்ல ரொம்ப கம்மியா 17,000 எல்லாம் கிடைக்குது. அது தவிர கார்டு ஆஃபர்ஸ் வேற இருக்கு, சொல்லுங்க செக் பண்ணி பாருங்க. ஆனா எல்ஜி வந்து நிறைய வாட்டர் பியூரிஃபயர் வச்சிருக்காங்க. ஸோ யூஎஃப்எஸ் யூவி வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் இதில் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் ஒன்றும் இல்லைல்ல? ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் கிடையாது, மீல தான் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ். மீல தான் அவங்க கடைசியாக ஒன்று லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எங்கள் ஆலையே காணும். ரைட், ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்லாம் வேறு கொடுக்குறாங்க இது கூட. ஓகே ஓகே. அடுத்து குவால்காம் ட்ரிம்பிள் அப்படின்னு ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி மீட்டர் லெவல் லொக்கேஷன் அக்யூரசி வந்து ஸ்னாப் டிராகன் 8 Gen 1 888 ஃபோன்ஸுக்கு வந்து கொண்டு வராங்களாம். ஜிபிஎஸ் அக்யூரசியா? ஆமா, லொகேஷன் அக்யூரசி வந்து மீட்டர் லெவல்ல அக்யூரேட்டா இருக்குமா. ஓ, அவங்களோட ட்ரிம்பிள்னு ஆர்டிஎக்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு, ஜிஎன்எஸ்எஸ் டெக்னாலஜி. அதை வந்து அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இவங்க வந்து சாஃப்ட்வேர் வழியா சாஃப்ட்வேர் அப்டேட் தான் இருக்கு. ஃபியூச்சர் வர ஃபோன்ஸ்க்கு வருமா இல்ல? இல்ல, ஆல்ரெடி இருக்கு, இருக்கிற ஃபோன்ஸ் கூட வரும். சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துருமா? அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓ, கூடி சீக்கிரம் லோல் அவுட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. நேவிகேஷன், லேன் கைடன்ஸ் இதெல்லாம் இந்தியால இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டு இதெல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் வரதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா 3 feet அக்யூரசி, 3 feet ஒரு மீட்டர், கரெக்டா 1 meter அக்யூரசி, அவ்வளவு அக்யூரசி, அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ கரண்ட கம்பேர் பண்ணும்போது 5x பெட்டரா இருக்கும், லொகேஷன் எஃபிஷியன்சி இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 5 meter இருந்து 1 meter கம்மி. ஓகே ஓகே, அதான் இது மோஸ்ட்லி இது ஆட்டோமோட்டிவ்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆட்டோமோட்டிவ்ஸ், சப்ளையர்ஸ், இந்த கனெக்டட் வெஹிக்கிள்ஸ், அடாஸ், அந்த டிரைவர்ஸ் அசிஸ்டன்ட், இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். இதுதான் குவால்காமோட டிரைவிங் டெக்னாலஜி நிறைய இருக்கு, யூஸ் பண்றாங்கல்ல அதான். ஆனா இது செகண்ட் குவார்டர்ல தான் ரோல் அவுட் ஆகும் இந்த ஃபீச்சர். ரைட், ஓகே ஓகே. இந்த ப்ராசஸர் இருக்கிற ஃபோன்ஸுக்கு கூகுள் போட்டோஸ் பெரிய அப்டேட் ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சு. நிறைய மெயின் ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் அந்த ஆப் கொஞ்சம் யூஐ கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, இது உங்கள் ஆன் டிவைஸில் லைப்ரரி டேப் இருக்குல்ல, அதில் இப்போ கொஞ்சம் கிளியராக தெரியும் என்னெல்லாம், அதாவது ஆல்பம்ஸா, ஷேர்ட் ஆல்பம்ஸா, ஆன் டிவைஸ் ஃபோட்டோஸா. இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கும் என்னெல்லாம் ஆன் டிவைஸில் இருக்குது, என்ன ஆக்சுவலி ஆன்லைன் ஆல்பம்ஸு, என்னெல்லாம் ஷேர்ட் ஆல்பம்ஸு, அது எல்லாமே இப்போ கொஞ்சம் பெட்டராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது தவிர ஒரு புது ஒரு ஃபீச்சர் இருக்குது, இம்போர்ட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது அதர் சர்வீசஸ்லேருந்து, அதாவது ஃபேஸ்புக்கோ இல்லை ஆப்பிள் ஐ என்னெல்லாம் சர்வீஸ் இருக்குன்னு தெரில, மோஸ்ட்லி இந்த மாதிரி சர்வீஸ் இருக்குல்ல, நமக்கு ட்ராப் பாக்ஸ், கூகுள் ட்ரைவ், அந்த மாதிரி சர்வீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணலாமா ஃபோட்டோஸ். அது தவிர ஸ்கேன் பண்ணலாம் ஃபோட்டோஸ், அதாவது பிசிக்கல் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை ஸ்கேன் பண்ணிட்டு கூகுள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம், அண்ட் கேமராலேருந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணலாம் உங்களோட கூகுள் ஃபோட்டோஸ் லைப்ரரியிலேருந்து. ஸோ அதுதான் இது. அதுக்கப்புறம் ஷேரிங் டேப்ல இப்போ ஒரு புது லேஅவுட் இருக்கான்,
யார் ஷேர் பண்ணாங்க, ஷேரிங் ஏதாவது பார்ட்னர் ஷேரிங்கு, ஷேர்ட் ஆல்பம்ஸும், கான்வர்சேஷன்ஸ். கான்வர்சேஷன்ஸ் முன்னாடி இருந்துச்சு ஃபோட்டோஸில், ஆனால் அது எப்படி போகுதுன்னு எனக்கு புரியல. இப்போ இருக்க இன்டர்ஃபேஸ் ரொம்ப கேவலமாக இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் டைரெக்டாக அவங்களோட கான்வர்சேஷன்ஸ் வழியாக டேரெக்டாக அந்த ஒரு ஷார்ட்கட் இருக்குமா அவங்களோட ஷேரிங் டேப்பில். ஸோ ஆல்ரெடி ஷேர் பண்ண ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ். இப்போ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்தனா யூஸ்வலி நீங்கள் ஒரு ஷார்ட்கட் வருமா உங்களோட ஹோம் ஸ்க்ரீன்ல, அதாவது மெயின் டேப்ல ஒரு புது ஷார்ட்கட் வந்து நார்மல் கேலரியில இருக்கு. அவங்களோட Xiaomi phone, Realme phone அவங்களோட கேலரியில தனியா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு வந்துடும். இதிலும் நார்மல் கூகுள் போட்டோஸ் பார்க்கலாம், உள்ள போனா பார்க்கலாம், பார்க்க முடியும். ஸோ ஆனா நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அப்படியே டிஸ்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க மறந்து கூடாது. அதனால ஒரு புது ஒரு ஷார்ட்கட்டே ஃப்ரண்ட்லேயே இருக்குமா, நீங்க புது ஷார்ட்கட் கிளிக் பண்ணும்போது டைரக்டா ஒரு ஷார்ட்கட்ட சாரி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும் போது டைரக்டா போறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கும். ஆனா அது மட்டும் இல்ல, ஸ்கிரீன்ஷாட்ஸ்ல இப்போ சஜஷன்ஸ் வருமா கூகுள் லென்ஸ்ல வழி, டெக்ஸ்ட் காப்பி பண்ணுமா, கிராப் எடுக்கணுமா, இல்ல சர்ச் பண்ணணும்னா டைரக்டா ஒரு சொல்யூஷன்ஸ் வரும். ஃப்ரீ தானே எல்லாமே, இது வரைக்கும் ஃப்ரீ தான் சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல ஏதாவது பிரீமியம் ஃபீச்சர்ஸா பிக்சல் கூகுள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குங்க சொல்லுவாங்க, மேபி ஃபியூச்சர்ல தெரியல. சரி, அடுத்த ரெட்மி நோட் 10 ப்ரோ, நோட் 10 ப்ரோ மேக்ஸ்க்கு ஆண்ட்ராய்ட் 12 பேஸ்டு மியூஐ 13 இந்தியாவில் வந்துருச்சு. ஆண்ட்ராய்ட் 12 வந்துருச்சா? போன வாரமே ரோல் அவுட் ஆரம்பிச்சிட்டாங்க சில பீட்டா டெஸ்டர்ஸ்க்கு, என்னது பைலட் டெஸ்டர்ஸ். இப்ப வந்து நிறைய பேருக்கு ரோல் அவுட் பண்றாங்க, சில பேர் வந்து அப்டேட் வரலன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் வரும். மோஸ்ட்லி இந்த பேட்ச் பேட்சாக டெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணுவாங்க. வந்துட்டு காணாம போயிடுச்சுன்னா வருத்தப்படாதீங்க, கூட சீக்கிரம் வந்துடும். நைட்டு பார்த்தேன், காலையில இருந்து பார்த்தா, காலையில இருந்து பாக்கலன்னு பார்த்தா காணும் அப்படின்னு. அது அப்படிதான் ஸ்லோவா பண்ணிடுச்சு, ஏன்னா நிறைய ரேண்டமா அப்படியே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா மேக்ஸ்ல வந்து நிறைய பேர் போன் ஃப்ரீஸ் ஆகுது, கேமரா ஒர்க் ஆகலாம் சொல்றாங்க. மேக்ஸ் இருந்தா நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. ரிலீஸ் பண்றாங்க இல்ல சும்மா ரிலீஸ் பண்ணாம ஃபுல்லி வந்துட்டியும் ரோட் மேப் வச்சு ஹைப் தான், பயங்கர ஹைப், எல்லா இடத்துலயும் ஹைப். இன்னைக்கு கூட நான் ஷேர் பண்ணேன், நாளைக்கு சந்திப்பாதுக்கும் சேர்சன் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.